ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய சிந்தனை யாத்திராகமம் 15 அதிகாரம் 26 வசனம். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். உலக பிரகாரமாக ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு சிறப்பு மருத்துவர்கள் உண்டு. ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்ல ஆலோசகர்களும் உண்டு. ஆனால் எல்லா வியாதிக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு பரிகாரியாக இருப்பவர் இயேசுவானவர் மட்டுமே. பரிகாரி என்றால் வியாதிக்கு மாத்திரமல்ல, உங்களுக்குள்ளே காணப்படும் கஷ்ட நஷ்டங்கள், இடையூறுகள், தடைகள், பிரச்சனைகள், தீராத நோய், வியாபார நஷ்டம், தொழிலில் நஷ்டம், குடும்பத்தில் பிரச்சனை, வேலையில் தடை என்று எதுவாக இருந்தாலும் அவை எல்லாவற்றிலுமிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரே பரிகாரி இயேசுவானவர் மட்டுமே. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அதற்கென்று குறிப்பிட்ட காரியங்களை செய்தும் இன்னும் ஒன்றும் நடக்கவில்லையே என்று வருத்தப்படுவோர் உண்டு. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ எனக்கு செவி கொடுத்து செம்மையானவைகளை செய்து எனக்கு பிரியமான வழியில் நடந்தால் நானே உன் பரிகாரியாயிருந்து எல்லாவற்றையும் சரி செய்து உன்னை வழி நடத்துவேன் என்று சொல்லுகிறார். எனவே இந்த காலை பொழுதிலும் பல்வேறு நிலைமைகளிலே பாதிக்கப்பட்டிருக்கிற நீங்கள் இயேசுவின் அண்டைக்கு வாருங்கள். அவரே உங்களுக்கு சிறந்த பரிகாரியாயிருப்பார். ஒரு மனிதன் குறி சொல்லுகிறவனிடம் சென்று தன் எதிர்காலத்தை குறித்து கேட்டான். அதற்கு குறி சொல்லுகிறவன், உனக்கு இன்ன இன்ன பிரச்சனை இருக்கிறது, அதற்கு பரிகாரமாக உன் குழந்தையை நீ கொலை செய்ய வேண்டும், அப்போது உன் பிரச்சனை தீரும் என்று சொன்னான். அதை நம்பிய அந்த முட்டாள் மனிதன் தன் சொந்த பிள்ளையை கொல்ல வகை தேடினான். அதை அறிந்து கொண்ட மனைவி அந்த பிள்ளையை பத்திரமாக பாதுகாத்தாள். ஆனால் ஒரு நாள் அந்த பிள்ளையை கணவனில்லாத நேரத்தில் தனியே விட்டுவிட்டு பக்கத்து கடைக்கு ஏதோ பொருள் வாங்கச் சென்றாள். அப்போது வீட்டிற்குள் வந்த அந்த கணவன் ஒரு பெரிய கல்லை எடுத்து தலையில் அடித்து அந்த பிள்ளையை கொன்றான். அதே நேரத்தில் வந்த மனைவி நடந்ததை அறிந்து துடி துடித்தாள். தன்னுடைய வாழ்வில் வந்த பிரச்சனைகளுக்கு உலக பிரகாரமாக பரிகாரத்தை அந்த மனிதன் எதிர்பார்த்தான். ஆனால் அவனுடைய வாழ்வே ஒரு பிரச்சனையாக மாறிவிட்டது. அன்புக்குரியவர்களே, உலகத்தின் பரிகாரங்கள் உங்களை துன்பப்பட வைக்கும், துயரப்பட வைக்கும். பரிகாரங்கள் என்று எதுவுமே இல்லை. அவை கொஞ்ச நேரம் திருப்தியடை வைக்குமே தவிர உங்கள் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை கொண்டு வராது. சிலர் இந்த வருடம் இந்த நாள் எனக்கு எப்படி இருக்கும் என்று குறி சொல்லுகிறவர்களிடம் போய் தங்கள் கைகளை காட்டி பார்க்கிறவர்கள் உண்டு. இது தேவனுக்கு மிகவும் அருவறுப்பாயிருக்கிறது. உங்களின் எந்த பிரச்சனைகளுக்கும் பரிகாரியாக தேவன் இருக்கும்போது நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டியது இல்லை. அவர் சொல்லுகிறார், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தராக இருந்து உன்னை கனப்படுத்துவேன், உன்னை தப்புவிப்பேன், உன்னை விடுவிப்பேன் என்கிறார். நீங்கள் அவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யும் போது, அவருடைய நியமங்களை கை கொள்ளும் போது, நிச்சயமாகவே அவர் உங்கள் பரிகாரியாக இருந்து உங்கள் தேவைகளை சந்திக்கிறவராயிருக்கிறார். அவர் உங்கள் வியாதிகளுக்கு மாத்திரமல்ல, உங்கள் கடன் பிரச்சனைகளுக்கும், உங்கள் குடும்ப பிரச்சனைகளுக்கும், உங்கள் வேலையிடத்தில் காணப்படும் பிரச்சனைகளுக்கும், உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் தேவைகளுக்கும் அவர் ஒருவரே பரிகாரியாக இருக்க போகிறார். இந்த காலை பொழுதிலே பரிகாரியாக இருக்கிற தேவனை முழுமனதோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் மீது விசுவாசம் வையுங்கள். அவருடைய வாக்கு தத்துவத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இந்த நேரத்திலே கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஜபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி உடன் கூட இருக்கின்றீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை பொழுதிலும் பல்வேறு விதமான பிரச்சனைகளோடு, கடினமான அனுபவங்களோடு, வேலையில் காணப்படுகின்ற பிரச்சனைகள், குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், கடன் பாரங்கள், வியாதிகள், இப்பேற்பட்ட நிலைமைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே, இவைகளெல்லாம் மாறுவதற்கு தம்முடைய பிள்ளைகள் பரிகாரங்களை நாடி தேடி கொண்டிருக்கிற போது நீரே அதற்கு பரிகாரியாக இருக்கிறீர் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள ஆண்டவர் கிருபை தாரும். பரிகாரியாக நீரிருந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆண்டவர் தீர்வு கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இழந்து போன மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளவும், அமைதியை பெற்றுக்கொள்ளவும், சமாதானத்தை கண்டுகொள்ளவும் இந்த நாளிலே ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. தங்கள் தங்கள் கடமைகளை செய்ய ஆயத்தப்படுகிற உம்முடைய பிள்ளைகளை உமது கிருபைக்குள்ளே மறைத்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உலக பிரகாரமாக பரிகாரங்களை தங்களுக்குள்ளே தேடிக்கொள்ளாமல் திருமறையின் வழியாக உம்மையே தேடி மகிழ்வான நன்மைகளை இந்த நாளிலே ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லாருடைய கடமைகளையும் ஆசீர்வதியும் மகிழ்ச்சிகரமான அனுபவங்களை இந்த நாளிலே கொடும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன்.